இலங்கை மக்களின் கவனத்தை ஈர்த்து சமூக ஊடகங்களில் இந்நாட்களில் பேசுபொருளாக மாறியுள்ள ஒருவர்தான் பேருவளையின் ஷஹாமி ஷாஹித். இலங்கையை கரையோர மார்க்கத்தில் நடந்தே சுற்றி வந்ததன் மூலமே அவர் தற்போது இந்த நிலையை அடைந்துள்ளார். ஜூலை 13 பேருவளையில் பயணத்தை ஆரம்பித்த ஷஹாமி ஷாஹித் 45 நாட்களில் 1500 கிலோமீட்டர் தூரத்தை நடந்தே கடந்தார். இந்த காலகட்டத்தில் பேருவளை, காலி, ஹம்மாதோட்டை, அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், அனுராதபுரம், புத்தளம், நீர்கொழும்பு, கொழும்பு காலிமுகத்திடல் ஆகிய பகுதிகளில் மக்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்து அவரை ஊக்குவித்தனர். நான் ஷஹாமி பேருவளையில் 7 13 சிமிஹோல் எங்கள் முன்னுக்கு இருந்து ஆரம்பித்த பேருவளையில் இருந்து பேருவளையிலிருந்து கடற்கரையோரமாக 1500 கிலோமீட்டர்கள் பயணம் 50 நாட்களில் நிறைவு செய்வதற்காக இருந்தேன். ஆனால் 45 நாட்களில் நிறைவு செய்ய இருக்கின்றேன். திங்கட்கிழமையோடு எனது பயணத்தை நிறைவு செய்கிறேன். கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர்கள் கரையோரமாக நடந்து வந்து இந்த பயணத்தை நிறைவு செய்ய இருக்கின்றேன். இந்த பயணத்தின் மூலமாக நான் ஒரு ஆசைக்காக, ஒரு தனி மனிதனாக நான் ஆசைக்காக இந்த பயணத்தை ஆரம்பித்தேன். ஆனால் இந்த பயணம் என்னுடைய ஆசை எனது நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என இருந்தது. அதனால் இலங்கையின் சுற்றுலாத்துறை மென்மேலும் மேம்பட வேண்டும். சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வர வேண்டும். சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதனால் இலங்கைக்கு அந்நிய செலவணி கிடைப்பதனால் இலங்கை டெவலப் ஆக வேண்டும் என்பதற்காக என்னால் தனிப்பட்ட எனது ஆசை பயணத்தை நான் எனது நாட்டிற்கு ஒரு வருமானம் மீட்டும் பயணமாக மாற்றுவதற்காக இந்த பயணத்தை ஆரம்பித்து அடுத்த கட்டமாக இலங்கைக்கு மென்மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக உலக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்றை இலங்கைக்கு செய்வதாக இருக்கின்றேன். இலங்கையை கரையோரமாக இந்த 1500 கிலோமீட்டரினை கிட்டத்தட்ட 25 நாட்களில் நடந்து முடித்து சாதனை புரியலாம் என இருக்கின்றேன். ஆகஸ்ட் 26 நேற்று பேருவழியை சென்றடைந்த ஷஹாமி ஷாஹித்தின் பயணம் பூர்த்தியானதுடன் இங்கும் பெரும் எண்ணிக்கையில் மக்கள் திரண்டு அவரை வரவேற்றனர்.